ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் இன்றைக்கு சூப்பரான ஒரு கான்செப்ட்டு தான் ஓப்பன் இன்ட்ரஸ்ட்டில் நம்ம பார்ப்பது என்ன பார்ட் டூ பார்க்க போகிறோம் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் ட்ரிக்கு ஒன்று நான் சொல்ல போகிறேன் ஸோ ட்ரிக்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து உன்னிப்பாக கவனித்தா மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும் அப்படின்றதுக்காக தான் அதை நான் ட்ரிக்குன்னு சொன்னேன் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய எண்ணமும் கூட ஸோ அது இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க எஸ் சார் இன்றைக்கி நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன பார்க்க போறோம்னா நம்ம மணினஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் அதாவது ஆப்ஷனில் பார்க்கும்போது இந்த மணி இருக்கும் அடுத்த மணி இருக்கும் அண்ட் ஓடிஎம் இருக்கும் இந்த மூணு விஷயங்களில் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் வந்து எப்படி இருக்குது அதை தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அண்டு இந்த விஷயத்தில் எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அடிஷன் கிடைக்கும் அண்ட் எந்தெந்த இடம் நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அன்வைண்டிங் கிடைக்கும் அதை பற்றியும் நான் சொல்ல போகிறேன் அதை தான் நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் ட்ரிக்குன்னு ஒரே ஒரு வேர்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்கே ஓப்பன் இன்ட்ரஸ்ட் நம்ம சொல்லும்போது இந்த மூணு விஷயங்களில் உங்களுக்கே தெரியும் இந்த மணின்னு சொல்லும்போது அங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும் அடுத்த மணினா இஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறத உங்களுக்கு தெரியும் இதே ஓடிஎம்னு சொல்லும் போது இந்த ரெண்டு விஷயங்களை விட இந்த மணியை அடுத்த மணியை விட ஓடிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா எல்லாமே ஈஸி தான் இந்த மணின்னு சொல்லும்போது ஆப்ஷனுடைய ரியல் ஒர்த்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது ப்ரைஸ் அதிகமாக இருக்கும் அடுத்த மணின்னு சொல்லும் போது ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கும் அண்ட் ஓடிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்போது இந்த மூணு மணின ஆஃப் ஆப்ஷன்லையும் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆப்ஷன் ப்ரைஸ்ன்னு சொல்லும்போது நமக்கு என்னென்ன விஷயம் தெரியணும் அந்த ஆப்ஷனுடைய இன்ட்ரென்சிக் அல்லது எக்ஸ்டென்சிக் வேல்யூ என்ன இருக்குது அதை ஃபஸ்ட்டு தெரியணும் அண்ட் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஐவி என்னன்னு தெரியணும் ப்ளஸ் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா டைம் டிகே என்னன்னு தெரியணும் இந்த மூணு விஷயங்கள் தான் நமக்கு ஆப்ஷன்னா என்னன்னு சொல்லும் அப்போது இங்கே இந்த மணியில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரென்சிக் இல்லைனா எக்ஸ்டென்சிக் வேல்யூ இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அங்கே எக்ஸ்டென்சிக் வேல்யூ இருக்காது கண்டிப்பாக வந்து ஆப்ஷனுடைய ரியல் ஒர்த் இருக்கும் அங்கே ஐவி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கும் கம்பேர்ட் டு அர்த மணி ஓடிஎம் கம்பேர் பண்ணும்போது டைம் டிகேவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் ஓகேங்களா ஆனால் இதுவே அர்த்தமணி எடுக்கும்போது இங்கே வந்து எல்லாமே வந்து ஓரளவு ஓகேவாக இருக்கும் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஐவியும் வந்து அதாவது இங்கே வந்து எக்ஸ்டென்சிக் வேல்யூ தான் இருக்கும் பட் இங்கே ஏன் எக்ஸ்டென்சிக் வேல்யூ அப்படின்னு சொல்கிறேன்னா ஏன்னா அர்த்தமணின்னு சொல்லும் போது இங்கே எய்தர் ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஎம்மாக இருக்கும் எய்தர் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மணியாக இருக்கும் ஓகேங்களா மார்க்கெட் கொஞ்சம் ஒரு பத்து பாயிண்ட் நாலு வந்து இந்த எஃபெக்ட் நீங்கள் அர்தமணியில் பார்க்கலாம் அதுதான் மணி பட் இங்கே ஐவியுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லாயிருக்கும் அதே மாதிரி டைம் வேல்யூவும் ஓரளவு நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஓடிஎம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே கண்டிப்பாக வந்து ப்ரைஸே இருக்காது ஆப்ஷனுடைய ரியல் ஒர்த்தே இருக்காது அதுக்கு பதிலாக ரொம்பவே ஐயான ஹைவி இருக்கும் அண்டு ரொம்பவே அதிகமான டைம் டிகே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இங்கே விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இந்த மூணுத்தையும் எப்படி டெரைவ் பண்ணி போகுது அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஷன் செயின்ல இப்போ நம்ம பார்க்கலாம் எஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்டில் ஆப்ஷன் செயின் நம்ம எடுத்திருக்கோம் இந்த ஆப்ஷன் செயினில் நான் சொன்ன மாதிரியே கால் இந்த மணி இது வந்து கால் ஆப்ஷனுக்கு இந்த மணி அண்ட் வந்து மார்க்கெட் எங்க இருக்கோ நியர்பை வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மணியா இருக்கும் அண்ட் எங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பிரைஸ் வராம இருக்கோ அது கால் ஆப்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓடிஎம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இங்க நீங்க பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கால் ஆப்ஷன்ல இந்த மணி நம்ம சொல்லும் போது அதாவது பேசிக்கா இந்த மணின்னு சொல்லும் போதே பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும் ஓகேங்களா சோ அது காலிலையும் பாத்தீங்கன்னாலும் தெரியும் அண்ட் புட்லையும் பார்த்தாலுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ஏன்னா இந்த மணின்னு சொல்லும் போது அதில் ரியலாகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா நைன்டீன் தௌசண்ட் கால் ஆப்ஷனோட ரேட்டு முன்னூத்தி எண்பத்தி அஞ்சில் இருக்கு ஸோ இது ஏன் முந்நூத்தி ஐம்பத்தஞ்சில் இருக்கு பட் மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட மார்க்கெட் க்ளோஸ் ஆனது இன்னைக்கு நைன்டீன் டூ ஃபிஃப்டி த்ரீ ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட இவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இருக்கு பட் இந்த நைன்டீன் தௌசண்ட் கால் ஆப்ஷன்ல ஏன் முன்னூற்றி எண்பத்தி அஞ்சு இருக்கு வேல்யூ ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபது பாயிண்ட் வந்து எக்ஸஸாக இருக்குது இந்த நூற்றி இருபது பாயிண்ட் தான் நான் சொன்ன மாதிரி ஆப்ஷனுடைய மீறி இருக்கிற ஐவியும் இன்னும் இருக்கிற ஒரு ஆறு நாளைக்கான டைம் டி விஷயங்கள் தான் ஓகேங்களா இது ஒரு விஷயம் இப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம சொல்லியிருந்தோம் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கம்மியாக இருக்கு அண்ட் அந்த விஷயம் வரலாம் எப்பவுமே இந்த மணின்னு சொல்லும் போது இங்கே ஸ்ட்ராட்டஜி போடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் இந்த மணியில் ஸ்ட்ராட்டஜி போட மாட்டாங்க ஏன் அப்படின்னா அது எக்ஸ்பைரி அன்னைக்கு ரொம்பவே தலைவலியாக இருக்கும் ஏன் தலைவலியாக இருக்கும்னா இந்த மணின்னு சொல்லும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா டெல்டா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மோர் ஆர்லஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அப்படின்ற மாதிரி வந்து பிஹேவ் பண்ணோம் ஃபார் லைக் வந்து ஃப்யூச்சர் மாதிரி பிஹேவ் பண்ணோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நைன்டீன் தௌசண்ட் ஆப்ஷன் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் மேலே ஏறாமல் கீழே இறங்குச்சு அப்படின்னா ஒரு ஒரு பாயிண்ட்டுமே குறையும் ஓகேங்களா எப்படி இண்டெக்ஸ் டவுன் ஆச்சு அப்படின்னா இண்டெக்ஸ் நூறு பாயிண்ட் டவுன் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூத்தெட்டுலேருந்து நூற்றி ரெண்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதிலுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா வேகமாக இறங்கிச்சின்னா ஐவி கூடும் போது அதோடய விஷயங்களும் அதிகமாக இருக்கும் நான் அதை பற்றி பேசலை பட் இங்கே இந்த மணின்னு சொல்லும்போது ஒரு ஃப்யூச்சருக்கு நிகராக தான் இருக்குது அதனால் ஃப்யூச்சர் விளையாடுறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா காலு கவடு புட்டுக்காக இந்த மணியை கையில் எடுப்பாங்க அப்போது இந்த மணியை அவங்க தான் எடுப்பாங்களா வேற யாரும் எடுக்க மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா விளையாட தெரிஞ்சவங்க ஸ்ப்ரெட்ஸை வச்சு விளையாடுவாங்க பட் அந்த இடம் அவங்க டெபிட் கொடுக்கும்போது நல்ல ஒரு விஷயமா இருக்கும் ஓகேங்களா சோ லைக் வந்து அது வந்து காண்டஸ் மாதிரி போடுவாங்க ஓகேங்களா சோ இந்த மாதிரி எல்லாம் ஸ்ப்ரெட்ஸை வந்து மாத்தி மாத்தி போடும்போது இந்த மணில கொஞ்சம் வந்து ஓபன் இன்ட்ரஸ்ட் இருக்க தான் செய்யும் ஓகேங்களா அண்ட் தேர்டு வந்து ஏன் அடுத்த மணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவலான ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மெயின்டைன் பண்ணப்படுது ஏன் அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்ட்ராடல்னு சொல்லப்படுற விஷயம் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணினஸ் சாப ஆப்ஷனை பார்க்கும்போது நம்மளால் ஒரு நல்ல ஒரு ஹெஜ்ஜு எங்கே டிப்ளாய் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அடுத்த மணியால் மட்டும்தான் முடியும் அப்போ ஓடிஎமில் முடியாதா இந்த மணியில் முடியாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாதுங்க மார்க்கெட் வந்து மேலே ஏறும் போது அதாவது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு சைடு போகும்போது ஓடிஎம்மாக இருக்கிற ஒரு பகுதி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஷார்ட் கவருக்கு உட்படும் அண்ட் ஐவியும் மாறும் ஓகேங்களா டைம் டீகே மட்டும்தான் நீங்கள் ஓடிஎம்மில் ஸ்ட்ராட்டஜி போட்டால் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் பட் இந்த ஐவியுமே டெல்டாவும் என்ன பண்ணும்னா உங்களுக்கு காலவாரி விட்டுருன்னு சொல்லிடலாம் ஸோ அதனால் செல்லஸ்க்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் பெருசாக வந்து ட்ரைவ் ஆகக்கூடாது ஓகேங்களா இது ஒரு விஷயம் ஸோ அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அர்த்தமணியில் மட்டும்தான் க்ளியராக ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நம்மளால பில்ட் பண்ண முடியும் அது வந்து பார்த்திங்கன்னா மேபி ஸ்ட்ராடலாக இருக்கலாம் ஓகேங்களா விஷயம் தெரிஞ்சவங்க ரேஷியோ மாதிரி போடுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி எல்லாம் நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கும் ஸோ எங்க நீங்க ஈக்குவலா பாக்குறீங்களோ அது மோஸ்ட்லி வந்து ஸ்ட்ராடலா இருக்க வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு வேழக்கிழமை நைன்டீன் த்ரீ ஹண்ட்ரட் கிட்ட மார்க்கெட் முடிஞ்சதுனால நைன்டீன் த்ரீ ஹண்ட்ரட் வந்து ஒரு ஸ்ட்ராடல் ஹடல் மாதிரி இருந்துக்கிட்டு ப்ரீமியம் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது இங்க முப்பது லட்சம் இங்க முப்பத்தாறு லட்சம்னு சொல்லி ஒரு ஈக்குவலான ஒரு விஷயமா வந்து பாத்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இது இந்த மணிக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் அதனுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்க்கான விஷயங்கள் ஓகேங்களா அப்போது ஓடிஎம்மில் என்ன பண்ணுவாங்க இந்த மணி பார்த்தாச்சு ஏடிஎம் பார்த்தாச்சு அப்போ ஓடிஎம்மில் என்ன பண்ணுவாங்க ஓடிஎம்மில் என்ன பண்ணுவாங்கன்னா ஓடிஎம்மில் தாங்க நிறைய விஷயம் இருக்குது ஏன்னா ஐவி நான் ஒரு விஷயம் சொன்னேன் ஐவி அதிகமாகும் போது ஐவி எங்கே தெரியுமா அதிகமாகும் ஓடிஎம்மில் மட்டும்தாங்க அதிகமாகும் ஏன் ஓடிஎம்மில் அதிகமாகும்னா மார்க்கெட் மார்க்கெட் டைரக்ஷனெல்லாம் திரும்பும்போது ஓடிஎம்ல இருக்கிற பிளேயர்ஸ் தான் ரொம்ப பெரிய அடி வாங்குவாங்க ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செல் பண்ணியிருக்காங்களோ அந்த ஆப்ஷன் மட்டும் தான் அவங்களை காப்பாற்றும் ஃபார் எக்ஸாம்பிள் முப்பது ரூபா முப்பது ரூபா ஆப்ஷன் வித்தனா என்னால் அறுபது பாயிண்டனால மட்டும் தான் தாக்கு பிடிக்க முடியும் அப்போ மார்க்கெட் நூறு பாயிண்ட் வந்துருச்சுன்னா என்னால் அங்கே இருக்கவே முடியாது அப்போது எல்லாருக்குமே இந்த பயம் இருக்கும் ஓகேங்களா அப்போ நீங்கள் ஓடிஎம்ல ஒரு பெரிய ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி அவ்வளோ பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பயத்தில் தான் உக்காந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் அன்வைண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓடிஎம்மை பொறுத்தவரை மார்க்கெட் ட்ரைவ் ஆச்சு அப்படின்னா ஓகேங்களா அதே மாதிரி மார்க்கெட் ரொம்ப கன்சாலிடேட் ஆக போகுது ஒரு சைடு மார்க்கெட் இறங்க போகுதுன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆப்ஷனை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து செல் பண்ணுவாங்க அண்ட் அதுக்கு எதிராக இருக்கிற அதாவது மார்க்கெட் கீழே போகுதுன்னா புட்ட ஆப்ஷனில் இருக்கிற ஓடிஎம் ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் கவர் பண்ணுவாங்க அதுக்கு எதிராக இருக்கிற கால் ஆப்ஷன்ஸை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து டம்ப் பண்ணுவாங்க இது வந்து ஒரு டைரக்ஷனாக மார்க்கெட் போகும்போது நடக்கிற விஷயம் ஓகேங்களா இங்க நீங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து புட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நாற்பது லட்சம் தான் இருக்கு பட் காலோட ஓபன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே பிரீமியம்ல இருக்கிற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரே ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க அதாவது இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது ஐம்பது ரூபான்ற ஒரு ஆப்ஷன் பிரைஸும் அண்ட் புட்டில் இருக்கிற ஓடிஎம் ஒரு ஐம்பது ரூபா ஒரு ஆப்ஷன் ப்ரைஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம் புட்டில் இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது ஓகேங்களா புட்டில் இருக்கிற அந்த ஸ்ட்ரைக் இது பட் காலில் இருக்கிற இதே ஐம்பது ரூபா இருக்கிற இந்த ஒரு ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்பது லட்சம்னு சொல்லிட்டு டபுள் த வேல்யூவில் ஓய் இருக்கா அப்படின்னாலே கண்டிப்பாக மார்க்கெட் கீழே கண்டிப்பாக மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்க தான் செய்யுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மாற்று கருத்தே கிடையாது ஏன்னா இங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டே உங்களுக்கு சொல்லிடுது இங்கே பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து அன்வைன் பண்ணுறாங்க இல்லைனா ஷார்ட் கவர் பண்ணுறாங்க இங்கே பெருசாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பில்டப் பண்ணுறாங்க ஒரே ஒரு விஷயம் அவ்வளோதான் ஓகேங்களா இந்த மணியில் என்ன நடக்குது இந்த மணியில் பெருசாக வந்து ஹெஜ் பண்ண முடியாது ஓகேங்களா நீங்கள் நீங்கள் என்ன வேணால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்களேன் இந்த மணின்னு சொல்லும் போது இட் இட்ஸ் ஈக்குவல் டு ஒரு ஃப்யூச்சர் மாதிரி தான் ஓகேங்களா ஸோ காசு இல்லை அப்படின்னா வந்து ஃபியூச்சரை வச்சு நம்ம ஆட முடியல அப்படின்னா இந்த மணியில் கூட ட்ரை பண்ணிக்கலாம் ஒன்று அண்ட் அடுத்த மணின்னு சொல்லும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராடல் பாயிண்ட்டு சூப்பராக ஹெஜ் ஒர்க் ஆகும் ஆனால் இங்கே தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலான ஒரு ப்ரீமியம் எடுக்க முடியும் நூறுரூவா இங்கே கலெக்ட் பண்ணுறோன்னா இங்கே நூறுபா அப்போ மார்க்கெட் இங்கே இருக்கிறவங்களுக்கு இரநூறு பாயிண்ட் அளவு இவங்களால் பிடிக்க முடியும் அதனால தான் ஸ்ட்ராடலில் போகிறவங்க எப்படியா இருந்தாலும் வெளியே வந்துடுவாங்க ஓகேங்களா சின்ன லாஸ்ட்டில் பட் ஓடிஎம்னு சொல்லும்போது ஒரு குஷன் தான் ஓகேங்களா மார்க்கெட் வராதுன்னு ஒரு குஷன் தான் பட் என்னை பொறுத்தவரையும் ஓடிஎம் ஒரு நல்ல சாய்ஸ் தான் ஒரு ஆப்ஷன் செல்லிங்குன்னு சொல்லலாம் ஏன்னா இவங்களுக்கே இரநூறு பாயிண்ட் தான் சொல்லும்போது இந்த இரநூறு பாயிண்ட்டு தாண்டும்போது அவங்களுமே பிரச்சனை தானே அப்போ மார்க்கெட்டை வந்து இதுக்குள்ளே தானே இருக்க வச்சிருப்பாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்போ ஓடிஎம் ஒரு சேஃபான ஜோன் தான் மாதிரி நான் வந்து எப்பவுமே வந்து திங்க் பண்ணுவேன் ஓகேங்களா இப்போ இந்த வீடியோல என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த மணியில் எப்படி இருக்கு அடுத்த மணியில எப்படி இருக்கு ஓடிஎம்ல என்ன இருக்கு தான் பார்த்தோம் இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ